தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே. என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசின் துயரில்லை என வாழவிர தலை சாற்றிடவும். என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்து. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது தங்களுடைய இல்லற வாழ்வில் 49 ஆண்டுகளை நிறைவு செய்து 50வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற டாக்டர் ஆண்டனி லீமா ஆண்டனி தம்பதியரால் நன்றியறிதல் திருப்பலியாக அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவன் இதுநாள் வரையில் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி வருகின்ற ஆண்டிலும் வருகின்ற ஆண்டுகளிலும் இறைவனுடைய அருள் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மனமகிழ்வான வாழ்வையும் அளிக்க வேண்டும் என்றும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் திருமதி ஜான்சி தனக்கு இன்று நல்ல முறையில் குழந்தை பிறந்ததற்காக நன்றியாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அந்த குழந்தையையும் தாயையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களோடிருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜெரோம் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். அதோடு இறைவன் அவருக்கு நல்ல வேலைவாய்ப்பை கொடுத்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே அவர் ஜபிக்கின்றார். அவருடைய கருத்துக்களை ஏற்று இறைவன் இந்த பிறந்த நாளிலே அவருக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று அவருக்காக ஜபிப்போம். தனது 14வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ரூபன் கேப்ரியல், 2வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஹார்லி ரிதேஷ், 3வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜெசிந்தா இவாஞ்சலின், 5வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பவிஷ்யா, 9வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஏட்ரியன் மேத்யூ ஆகியோருடைய உடல் நலனுக்காகவும் உள்ள நலனுக்காகவும் அவர்களுடைய மனமகிழ்வான வாழ்வுக்காகவும் நல்ல எதிர்காலத்திற்காகவும் இவர்களையெல்லாம் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்றும் இவர்களையும் இவருடைய குடும்பத்தாரையும் இறைவன் தன்னுடைய பாதுகாப்புக்குள் வைத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்றும் அவருடைய எண்ணங்களும் கருத்துக்களும் நிறைவேற வேண்டுமென்றும் மெல்வின் டேவிட் கால்கள் நலம் பெற வேண்டுமென்றும் இறந்த 90வது நாளை நினைவு கூறுகின்ற மேரி அல்ஃபோன்சா என்பவருடைய ஆன்மா இறைவனில் இளைப்பாற வேண்டுமென்றும் இறந்த பிரான்சிஸ் சேவியர்
आम पाटिकल जबिक अड़क इन सहोद सहोदरी इवन पेरकाल नावे परीसक तिरपल नाम इण्डव सहोद सहोद उलग इन पड़ता वान पड़ता नाम पार्क वान नाम मूवरे सदिूत सो मिकेल गैब्रियल अंड रफायल आगे मूवर इतक मेल नाम वो काबल तूतर नम्बे उत् वयद नाम पड़े नमोपर नलवे तूंगवर नरी नाम तेरीपन नम को नमक काबल तूर वोक अदान मरे मानिलम पंगु किले पंगुपू तुकेंट अल्द अन्े मरिए अल्द आंडवर येसुवे आंडवर पागल अद नम्बर नाम तांग और पुनि पेर अमेंद पलर अल्ले मॉडर्न नेम्स आर गिवन आना क्रिस्तव कुटे मुंबल ऐसी मैपी अमुपार काल कटे अंतर वाल अलग तुम्हें मिवी पिड़ानिवार अवा पार्कबू इंकी लूयी तिर फ्रांस वादर वलर्वर पची पार्बद नमक आच्चय पेर पदवियों आना इवर मन मुड़ पल कु पत्मे पदनोर कुछ तर அவளெல்லாம் கிறிஸ்துவ நிறையில் வளர்த்தவர் மேலும் இவரும் நாம் தவ காலத்தில் இருப்பது போன்று தவ ஒழுக்கத்திலே ஜபத்திலே தம்மையே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் ஒரு அரசனுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருந்திருக்குமா என்று நாம் நினைக்கலாம் ஆனால் தம்மையே அதற்கு உட்படுத்திக் கொண்டார் ஜபத்திலே தபத்திலே தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்து நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்தார் பிறகு ஒரு நாட்டிற்கு மக்கள் எதிர்பார்ப்பது அமைதி இருக்க வேண்டும் மாற்றானுடைய எதிர்ப்பு வந்து நம்மை ओडिक विडकूड़ा नम कईपूा नीपा वसद सेमोक नीपा कमें मकल वार्वर एंटे सूच ताक मरम नो नोड़े सिकाम अवर नलवा अरुदार मेल आम कार्य अंवर एव्वा तान आम कार्य तन मुको अदे कुमूय कड़े पिगे वेमें अगर पुनि लूयिस फ्रांस मन अगर पेरे नम्बर पासक पंगु तंदेक मरिया लूयिस पेयर எனவே இந்த பெயர் கொண்ட நாளை சிறப்பு தருணத்தில் அவரை நாம் வாழ்த்துகின்றோம் புதிதாக பங்கிலே பொறுப்படுத்து இரண்டாவது மாடிலே அடியெடுத்து வைத்துள்ள தருணத்திலே நமக்கெல்லாம் அவர் பாதுகாவலாக இருக்கின்றார் நம்முடைய ஆன்ம காரியங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் அவர் பாதுகாவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் கொடுத்தமைக்காக நாம் இறைவருக்கு நன்றி கூறுவோம் நன்றி கூறி அவருடைய பணி சவனை அமைய நமக்கெல்லாம் குறையற கிடைக்க பெற நாம் திருப்பலிலே ஜெபிப்போம் மேலும் அவருக்கு தேவையான அனைத்து நலன்களையும் உடல் நலன் உள்ள நலம் ஆன்மத்தை இறைவன் வாரி வழங்கி இந்த புனிதர் வழியாக அவரை ஆசீர்வதிக்குமாறு திருப்பலி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் திருப்பலி
नलवक नाम तक नम्बे कुछ पार्त मानव मंडाव वल इन सहोद सहोद उम्मीदवार कन्यान तूय मरियावान सहोद सहोद नम इन आंवर वल इन नमी नम पाव अनि नईवा अड़तीवार मंत्रो முதல் வாசகம் எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். திருதூதர் பவுல் தெசலோனிக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் இறைவார்த்தைகள் 14 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது. ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும்.
வயல்வெளியும் அது உள்ள அனைத்தும் களி கூறட்டும். பல்லவி, மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகிறார். நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி, மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. போன்றவருங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 23 முதல் 26 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 1/10 படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்களே. இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டுமே, அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டுகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல வெறுப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு நாம் என்ன காணிக்கைகளை கொடுக்கின்றோம் என்பதை காட்டிலும் நம்மையே நாம் காணிக்கையாக கொடுப்பதற்கு முன் வருகின்றோமா என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை நம் முன் வைக்கின்ற ஒரு கேள்வி. இறைவனுக்கு பலவற்றை நாம் காணிக்கைகளாக கொடுக்கலாம், ஆனால் இறைவன் அது எல்லாவற்றையும் விட நாம் அளிக்கின்ற பொருள்களை விடவும் அதிகம் விரும்புவது நம்முடைய நற்குணங்களை தான். ஆகவேதான் இயேசு நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகிய நற்பண்புகளை கடவுளுக்கு காணிக்கையாக படையுங்கள், அதைத்தான் இறைவன் அதிகமாக விரும்புகின்றார்.
நாம் கொடுக்கின்ற பொருள்களில் இன்பம் காணுகின்றவர் நம்முடைய கடவுள் அல்ல, மாறாக நம்முடைய பண்புகளில் அவர் இன்பம் காணுகின்றார். நாம் இறை பண்புகளில் வளர்கின்ற பொழுது, இறைவனுடைய பண்புகளை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது, அதை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது இறைவன் அதில் அதிகமாக இன்பம் காணுகின்றார். வெளிப்புறத்தில் நம்மை நாமே அழகானவர்களாக காட்டிக்கொள்ள நாம் விரும்புகின்றோம். மற்றவர்கள் நம்மை போற்றுகின்ற விதத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். வெளிப்புறத்தை நாம் அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். மற்றவர்கள் பார்வைக்கு நாம் அழகானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட நம்முடைய உட்புறம் அழகானதாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். மனிதரோ வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கின்றார் என்று எசாயா இறைவாக்கினை சொல்லுகின்றார். ஆகவே இறைவன் அகத்தின் அழகைத்தான் மிக முக்கியமானதாக கருதுகின்றார். நம்முடைய உள்ளம் எத்தகைய பண்புகளை கொண்டிருக்கின்றது, நம்முடைய உள்ளம் எவ்வளவு அழகானதாக இருக்கின்றது, ஆண்டவருக்கு ஏற்ற இடமாக அது இருக்கின்றது, ஆண்டவருடைய நற்பண்புகளை கொண்ட இடமாக நம்முடைய உள்ளம் துளங்குகின்றது என்பதை கொண்டுதான் இறைவன் நம்மை மதிப்பிடுகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இவ்வாறு தன்னுடைய உள்ளத்திலே நற்பண்புகளோடும் தன்னுடைய உள்ளத்தை அழகாகவும் வைத்து இறைவனுக்கு ஏற்ற ஒரு மனிதராக வாழ்ந்தவரைத்தான் இன்று புனிதராக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். 1214 பிரான்ஸ் நாட்டில் 8 லூயிஸினுடைய மகனாக பிறந்தவர் 9 லூயிஸ். இளம் வயதிலேயே அவருடைய தாயினுடைய பராமரிப்பில் மிக மிக அழகாக புண்ணியத்திலே அவர் வளர்ந்தார். எந்த அளவுக்கென்றால் அவருடைய தாய் அவரிடத்திலே சொன்னார், சிறு வயதிலேயே, மகனே, ஒரு தாய் தன்னுடைய மகனை எந்த அளவுக்கு அன்பு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கின்றேன். ஏன், மற்றவளை காட்டிலும் அதிகமாக நான் உன்னை அன்பு செய்கின்றேன். ஆனால் பாவத்தால் இறைவனை நீ மனம் நோக செய்வதை காட்டிலும் நீ இறந்து என்னுடைய பாதத்திலே வீழ்வது நல்லது. ஆகவே இறப்பை கூட நான் ஒரு பெரிதாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். மாறாக நீ இறைவனை மனம் நோக செய்யாத அளவுக்கு நீ புண்ணியத்தில் வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று ஒரு தாய் தன்னுடைய மகனத்திலே சொல்ல முடியுமா என்று கேட்டால் அப்படித்தான் சொல்லி லூயிஸை வளர்த்தார். அன்பார்ந்தவர்களே, அதனால்தான் அவர் இளம் வயது முதலே அவர் புண்ணியத்தில் சிறந்த ஒரு மனிதராக விளங்கினார். இறைப்பற்றுடன் அவர் வாழ ஆரம்பித்தார். திருமணமாகி 11 குழந்தைகளை பெற்று தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர் வளர்த்தார். இளம் வயதிலேயே அரச பொறுப்பை ஏற்று அந்த பணியை மிகச்சிறப்பாக அவர் செய்தார். அவர் அரச பொறுப்பேற்ற பொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய மக்களுக்கு நல்ல தந்தையாக இருக்க வேண்டும், என்னுடைய மக்களை வழிநடத்துகின்ற நல்ல ஆயனாக நான் இருக்க வேண்டும், மூன்றாவதாக நான் அமைதியை விரும்புகின்ற அரசனாக இருக்க வேண்டும் என்று 3 வாக்குறுதிகளை அவர் எடுத்துக்கொண்டார். அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொண்டார். இவையெல்லாம் அவருடைய இளம் வயதிலிருந்தே அவர் நற்பண்புகளில் வளர்ந்ததனால் இப்படிப்பட்ட விஷயங்களை அவரால் சிந்திக்க முடிந்தது. மிக மிக இளம் வயதிலேயே அரச பொறுப்பை ஏற்றபோதும் கூட இந்த பொறுப்பை ஏற்று என்னுடைய மக்களை நான் தந்தையாக இருந்து வழிநடத்த வேண்டும், ஆயினை போல என்னுடைய மக்களை நான் வழிநடத்த வேண்டும், அமைதியின் அரசராக நான் என்னுடைய மக்களை அமைதியின் பாதையில் வழிநடத்த செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்படித்தான் தன்னுடைய மக்களை வழிநடத்தினார். அவர் நீதியோடு தன்னுடைய மக்களை வழிநடத்தினார். நேர்மையுள்ள அரசராக இருந்தார். அதே நேரத்திலே இரக்க குணமுடையவராகவும் இருந்தார். இன்றைய நற்செய்தி சொல்லுகின்ற எல்லா பண்புகளையும் அவர் தன்னகத்தை கொண்டவராக இருந்தார். நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகிய பண்புகளை கொண்டு வாழ்வதுதான் இறைவனுக்கு ஏற்புடையது என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை அவருடைய வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்பிக்கையுள்ள அரசராக இருந்தார். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார். நீதியுள்ள அரசராக இருந்தார். இரக்க குணமுடையவராக இருந்தார். குறிப்பாக ஏழைகள் மீது அதிகமான இரக்கமுடையவராக இருந்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. எல்லா அரசர்களுமே ஏழைகள் பால் இரக்கம் கொண்டு அவர்களுக்காக சில உதவிகளை செய்வார்கள் தான். ஆனால் லூயிஸ் அதற்கும் மேலாக ஒரு படி மேலாக சென்று அவர் ஏழைகளை வரவழைத்து அவர்களோடு சேர்ந்து உணவு அருந்துவதை அவர் மகிழ்ச்சியாக கொண்டார். அவர்களுக்கு உணவு பரிமாறுவதை
மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயலாக அவர் கண்டார். இவ்வாறு ஏழைகள் மீது மிகுந்த இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உணவளித்து இல்லாமை என்பது தன்னுடைய நாட்டிலே இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். யாரும் எனக்கு எதுவுமே இல்லையே என்று வருத்தத்தில் யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆக ஏழைகளுக்காக மருத்துவமனைகளையும் பல இல்லங்களையும் அவர் கட்டினார். இவ்வாறு ஏழைகள் மீது மிகுந்த பரிவிரக்கம் உடைய ஒரு அரசராக அவர் திகழ்ந்தார். இறுதியிலே அவர் 1270 ஆண்டு இறந்தார். இறந்து 27 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். அரசர்களில் சிலர் புனிதர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆனால் இவ்வாறு அரசர்களில் புனிதர்களாக திகழ்ந்தவர்களெல்லாம் மிகச்சிறந்த புனிதர், புனித லூயிஸ் என்று போற்றப்படுகின்ற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு புனிதராக அவர் வாழ்ந்து இறந்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அரச பதவியில் இருந்தபொழுதும் கூட தன்னுடைய புனித வாழ்க்கையை, இறைவனோடு தனக்குள்ள உறவை அவர் மறக்காமல் அதை எப்பொழுதும் அதை வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதராக அவர் இருந்தார். இவ்வாறு இறை பண்புகளில் வளர்ந்து இறுதி வரை இறை பண்புகளில் நிலைத்திருந்து இறை பண்புகளை மற்றவர்களுக்கும் அவர் எடுத்து சொல்லி அவர் இறைவனுக்கு ஏற்ற மகனாக வாழ்ந்ததனால் இன்று திரு அவை அவரை ஒரு புனிதராக உயர்த்தியிருக்கின்றது. அரசர்களில் புனிதர்களானவர்களில் மிக உயர்ந்த சிறப்பிடம் பெற்ற ஒரு புனிதராக புனித லூயிஸ் திகழ்கின்றார் என்பது உண்மையாகவே மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. எனவே அந்த புனிதருடைய பெயரை தாங்கியிருக்கின்ற எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தந்தை அவர்கள் திருப்பலியின் தொடக்கத்திலே கேட்டுக்கொண்டார். ஆகவே எனக்காக இந்த திருப்பலியிலே நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நானும் லூயிஸை போல இந்த பங்கிலே பங்கு தந்தையாக பதவியேற்ற பொழுது நான் இந்த மூன்று கருத்துக்களைத்தான் அன்றைக்கும் சொன்னேன். என்னுடைய பாதுகாவலராக இருக்கின்ற லூயிஸை பின்பற்றி நானும் ஒரு நல்ல தந்தையாகவும் நல்ல ஆயனாகவும் அமைதியை விரும்புகின்ற மனிதராகவும் இருக்க வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். ஆகவே தொடர்ந்து இந்த என்னுடைய பாதுகாவலருடைய விழாவிலே அதே கருத்துக்காக எனக்காக ஜெபியுங்கள். இறைவன் எனக்கு ஞானத்தை கொடுத்து, இறைவன் எனக்கு தன்னுடைய அருள் வரங்களை பொழிந்து நல்ல தந்தையாக, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்தவும், அமைதியின் பாதையில் மக்களை வழிநடத்தச் செல்லவும் எனக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் இறைவன் தர வேண்டும் என்று தொடர்ந்து எனக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபியுங்கள். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் புனித லூயிஸின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஆவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித லூயிஸின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் மானதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்க பெறவும் அருளுகின்றீ ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய களிப்புடன் பாடுவதாவது தூயவ 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எழுத்துரைகின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே
உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், தம்முடைய இல்லற வாழ்விலே 49 ஆண்டுகளை நிறைவு செய்து 50வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற டாக்டர் ஆண்டனி லீமா ஆண்டனி தம்பதியரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, உமது அருளும் ஆசிரும் அவர்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. 49 ஆண்டுகளாக தன்னுடைய இல்லற வாழ்வில் நிலைத்திருக்க செய்து அவர்களை மகிழ்ச்சியாலும் மனநிறைவாலும் நிரப்பி இதுநாள் வரையில் அவர்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகின்ற அவர்களை நன்றியறிதலை ஏற்று தொடர்ந்து உமது அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அவர்களை நிரப்பி வழிநடத்தி வேண்டுமாய் மெக்கெஞ்சி மன்றாடுகின்றோம். உமது அருள் துணை அவர்களுக்கு என்றும் கிடைப்பதாக. இதனால் அவர்கள் நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் தங்களுடைய வாழ்க்கையை வாழும் உமது அருளை பொழிந்திருளும். குழந்தை நன்முறையில் பிறந்ததற்காக நன்றி செலுத்துகின்ற ஜான்சி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, ஜான்சி அவருடைய குழந்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து முத அருட்கரம் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துவதாக. இதனால் அவர்கள் நல்ல உடல் உள்ள நலனோடு மகிழ்வோடு வாழ முத அருளை பொழிந்துள்ள வேண்டுமாய் மிகஞ்சி மன்றாடுகின்றோம். தன்னுடைய பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி தனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமென்று ஜெபிக்கின்ற ஜெரோமை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பானாண்டவரே, உமது அருள் துணை அவருக்கு கிடைப்பதாக. இதனால் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவருக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பை கொடுத்து அவருடைய குடும்பத்தை இதனால் வளம் பெற செய்ய வேண்டுமாய் மிக்கெஞ்சி மன்றாடுகின்றோம். தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ரூபன் கேப்ரியல், ஹார்லி ரித்தேஷ், ஜெசிந்தா இவாஞ்சலின், பவிஷ்யா, ஏட்ரியன் மேத்யூ ஆகியோரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக அவர்கள் வளரவும் இன்றைய புனிதருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவர்களும் புனிதத்தில் வளரவும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக அவர்கள் இந்த உலகிலே திகழவும் உமக்கு சான்று பகர்கின்ற பிள்ளைகளாகவும் தூய ஆவியாரின் அருளையும் ஆசிரியம் பெற்ற பிள்ளைகளாக இவர்கள் வளர்ந்து உமக்கு என்றும் பெருமை சேர்க்கின்றவர்களாக வாழ வளர உமது அருளை பொழிந்தருளும். இவர்களையும் இவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தருளும். தன்னுடைய கால்கள் நலம் பெற வேண்டுமென்று ஜெபிக்கின்ற மெல்வின் டேவிடை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அந்த சிறுவனுடைய கால்கள் மீண்டும் நலம் பெற்று அவன் நன்முறையில் நடக்கவும் தன்னுடைய பணிகளை செய்யவும் அவனுக்கு உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் மிகெஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மேரி அல்போன்சா, பிரான்சிஸ் சேவியர் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தோழும் இதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தர் அனைவரையும் இறக்குவதுடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியுருளை ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித லூயிஸ் மற்றும் எங்களுடைய பங்குடைய பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் தங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் வரல மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் நம்முடைய விண்ணக தந்தையின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு அவரை நோக்கி மன்றாடுவோம். பெயர் போற்ற பேருக உமது ஆட்சி வருக, உமது திருமுழம் மின்னுலகில் நிறைவேறுவல் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரையும் இயேசு கிறிஸ்துவையும் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன் அன்பான ஆண்டவரே எங்களுடைய இதயங்கள் ஏங்கி தவிப்பது இந்த அமைதிக்காகத்தான் அமைதியாக நிம்மதியாக மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் நோய்கள் துன்பங்கள் இன்னல்கள் இடையூறுகள் சோதனைகள் வேதனையான நிகழ்வுகள் இவற்றால் பல நேரங்களிலே நாங்கள் அமைதியை இழந்து தவிக்கின்றோம் நீர் ஒருவரே எங்களுக்கு உண்மையான அமைதியை தரவல்லவர் என்ற நம்பிக்கையோடு இதோ நாங்கள் செபிக்கின்றோம் எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் இயலாமை நீர் பெரிதுபடுத்தாமல் நாங்கள் உமீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை மட்டுமே கனிவுடன் கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் உலக அனைத்திற்குமே நீர் வாக்களித்த அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் நோயில்லா வாழ்வையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும் ஆன்மீக நற்கருணை ஜெபம் இயேசுவே பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன் என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன் உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும் எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்து கொள்கிறேன் உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன் நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும் ஆமென் இறையேசுவின் பாந்தவர்களே திருப்பலின் ஆரம்பத்திலே நாம் இன்றைய புனிதர் நம்முடைய பங்கு தந்தையின் பெயர் கொண்ட திருவிழா இந்த கருத்துகளுக்காக நாம் ஜெபித்திருக்கின்றோம் இது நம்முடைய கடமை நம்மை வழிநடத்துபவர்களை இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக மன்றாடுவது நம்முடைய கடமை இந்த ஓராண்டு காலம் இரண்டாவது ஆண்டு மிக சிறப்பாக இந்த பங்கை வழிநடத்தி வருகின்ற நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை மரிய லூயிஸ் அவர்களுடைய பெயர் கொண்ட திருவிழா அவருக்கு பெயர் வைத்த பொழுதே இவர் ஒரு வழிகாட்டுபவராக புனித லூயிஸ் போன்று ஒரு நாட்டினுடைய அரசராக இல்லை என்றாலும் ஒரு பங்கனுடைய தந்தையாக இருக்க வேண்டும் என்று இறைவன் முன்குறித்து வைத்திருந்தார் அதைத்தான் இப்பொழுது அவர்
நிறைவேற்றி வருகின்றார். அன்போடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஏழை இளையவர்கள் மேல் இரக்கம் காட்டி மிக பொறுமையாக நிதானித்து சிந்தித்து செயல்பட்டு தன்னுடைய பணிகளை எல்லாம் மிக நிறைவாக செய்து வருகின்ற நம்முடைய பங்கு தந்தை, நம்முடைய பங்கின் ஆயராக, ஒரு நல்ல ஆயனாக இந்த பணியாற்றி வருகின்றார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம், நம்முடைய நன்றியை தெரிவிப்போம், நம்முடைய ஜெபத்தை தெரிவிப்போம். இன்னும் பல ஆண்டுகள் இந்த பங்கிலும் செல்லுகின்ற இடங்களெல்லாம் அவர் இந்த இறைப்பணியை நிறைவாக செய்ய இறைவன் அவருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்போம். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவருக்கு நம்முடைய நன்றியும் தெரிவிப்போம். இது அவருக்கு அவ்வளோ பிடிக்காதுன்னு சொன்னாங்க, பொன்னாடையெல்லாம். இது நம்முடைய அன்பின் ஆடையாக ஏற்றுக்கொள்ளுமாறு அவரை கேட்டுக்கொள்கின்றேன். இறையசுவல் பிரியமானவர்களே, தொன்போஸ்கோ திருத்தல பங்கினுடைய இல்லத்தந்தையாகவும் பங்கு தந்தையாகவும் இறைவன் பணி செய்வதற்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். மிகச்சிறந்த சலேசியர்களை என்னோடு இணைந்து பணி செய்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கின்றார், அதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். அவர்களுடைய தோழமை உணர்வுக்கும் அவர்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் அவர்களுடைய உடனிருப்புக்கும் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவர்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்புக்கும் அவர்கள் என் மீது காட்டுகின்ற பாசத்திற்கும் என்னுடைய பணியை ஆற்றுவதற்கு அவர்கள் என்னோடு சேர்ந்து பணிகளை பகிர்ந்து இந்த பங்கை நடத்துவதற்கு உதவி செய்வதற்காக அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த திருப்பலியில் என்னோடு இணைந்து எனக்காக ஜெபித்ததற்காக அனைவருக்கும் நான் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்தந்தை லூர்துசாமி, அருட்தந்தை ஸ்டனிஸ்லாஸ், அருட்தந்தை முடியப்பன், அருட்தந்தை பாரதி பெனாட்ஷா ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அவர்களை நான் பாராட்டுகின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். இந்த பங்கிலே நான் பணி செய்வதற்கு எனக்கு ஊக்கமளித்து நான் மேற்கொள்ளுகின்ற அனைத்து நற்காரியங்களிலும் என்னோடு இருந்து எனக்கு பக்கபலமாக இருந்து அந்த பணிகளை ஆற்றுவதற்கு உதவிக்கரம் நீட்டி தோள் கொடுத்து உதவி செய்கின்ற பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நாளில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் என்னை பணி செய்ய இன்னும் அதிகமாக தூண்டுகின்றது. ஆகவே எந்த நற்பணிகளை மேற்கொண்டாலும் அவர்கள் கொடுக்கின்ற உற்சாகமும் பாராட்டும் அவர்கள் உடனிருந்து நாங்களும் உங்களோடு இருக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் செய்வது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. எனவே அவர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து பக்த சபைகளை சார்ந்தவர்களும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களும் பல்வேறு பணிகளை இந்த பங்கிலே பாங்குடன் செய்கின்றார்கள். ஆகவே தான் என்னுடைய பணி எளிதான ஒன்றாக இருக்கின்றது. இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை மிக விரைவாக, மிக அழகாக, நேர்த்தியாக செய்வதற்கு பலர் இருக்கின்றார்கள். நல்ல உள்ளங்கள் பலர் இந்த பங்கில் இருக்கின்றார்கள். பங்கு மக்கள் மிக மிக அற்புதமானவர்களாக, அன்பானவர்களாக, பாசமுள்ளவர்களாக, பாராட்டுகின்ற குணமுடையவர்களாக, எதிலும் நல்லதை காணுகின்ற நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த பங்கு அமைதியான ஒரு பங்காக என்னால் வழிநடத்தி செல்ல முடிகின்றது. என்னுடைய பாதுகாவலருடைய விருப்பத்திற்கேற்ப நானும் இந்த பங்கை அமைதியின் பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். அந்த விதத்தில் இந்த பங்கை அமைதியாக வழிநடத்தி செல்வதற்கு எல்லோருமே உறுதுணையாக இருக்கின்றார்கள். எனவே இறைவன் எனக்கு கொடுத்த அற்புதமான ஒரு வாய்ப்பாக நான் இதை கருதுகின்றேன். எனவே அனைத்து பணிகளையும் மிகச் சிறப்பாக செய்வதற்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த நாளிலே நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன், அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த திருத்தலத்தை நாம்
உண்மையாகவே துன்போஸ்கோவுக்கு உகந்த ஏற்புடைய ஒரு திருத்தலமாக நாம் உயர்த்தவும் பல்வேறு பணிகளை நாம் இன்னும் பாங்குடனே செய்து இதை மிக அழகான ஒரு திருத்தலமாக எல்லோரும் பார்த்து வியக்கின்ற ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலத்தை சென்னை மாநகரிலே நாம் ஆக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு நாம் செயல்பட என்னோடு இணைந்து தொடர்ந்து தோள் கொடுத்து உதவி செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலியிலே இணைந்து நம்முடைய பங்கை சார்ந்தவர்களும் பங்கை சாராத மற்ற அனைவரும் நிறைய பேர் இந்த திருப்பலியிலே இந்த ஆன்லைன் மூலமாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் அற்புதமான வார்த்தைகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவ்வப்பொழுது சொல்லி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அனைவரையும் நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். எனவே அவர்கள் கொடுக்கின்ற உற்சாகம் எங்களை இன்னும் அதிகமாக எங்களுடைய இறைப்பணியை ஆற்றுவதற்கு உதவியாக இருக்கின்றது. எனவே அவர்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். புனித லூயிஸை பின்பற்றி நாமும் வெளிப்புறத்தில் அல்ல அகத்தில் உண்மையாகவே நல்லவர்களாக நற்பண்புகளை கொண்டவர்களாக நாம் வளர இந்த புனிதரின் வழியாக தொடர்ந்து இறை அருளை மன்றாடுவோம். உங்களுடைய ஜபத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித லூயிஸின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக, அதனால் நாங்கள் உம்முடைய இறையியல்பில் பங்கு பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகின்ற திருப்பலிகள் சிறப்புடவையாக மாறுவதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்கள் குறிப்பாக நால்வரை நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். அவர்கள் தினந்தோறும் இதற்காக தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து தியாகத்தோடு அவர்கள் இந்த பணிகளை செய்கின்றார்கள். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து பாடல் பாடுவதிலும் இசையமைப்பதிலும் வீடியோ எடுப்பதிலும் எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்து அவர்கள் செயல்படுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள், வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 ஒரு குறைவின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக சொல்கின்றேன். இறைவா இறைவா.
புனித ஜான் போஸ்கோவை நோக்கி ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.